வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 11 நிகழ்தகவு பரவல்கள், இதில் பயிற்சி 11-2 நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு தனிநிலை சமவாய்ப்பு மாறி 0, 1 மற்றும் 2 மதிப்புகளை மட்டுமே கொள்ளும் எங்க, கொள்ளும்னா பெற்றிருக்குதுன்னு அர்த்தம். சரியா, பாருங்கள் f(x). இங்கே f(x)ன்றது என்ன அப்படின்னா நிகழ்தகவு நிறை சார்பு. நிகழ்தகவு நிறை சார்பு கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்கள், x2+1/k, எப்போன்னா x உடம்பு 0, 1, 2 இருக்கும்போது x இந்த மதிப்பை தவிர வேறு எந்த மதிப்பு வந்தாலும் இந்த f(x)ோட மதிப்பு 0 என வரையறுக்கப்பட்ட நிகழ்தகவு நிறை சார்பிற்கு கேவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். குவிவு பரவல் சார்பு, குவிவு பரவல் சார்புனா கேபிட்டல் f(x)ஐ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து இந்த நிகழ்தகவை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, முதல்ல அட்டவணை போட்டுடலாமா பாருங்க. x ஓட மதிப்பு என்னென்ன, 0, 1, 2 இந்த 3 மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க f(x) நமக்கு எப்படி கிடைக்க போகுது, f(x) x பதிலாக 0, இங்கே 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 0 1 கூட்டினா 1, அப்போ 1/k, 1/k. அதுக்கடுத்து பாருங்கள் x போல் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 1 கூட்டினா 2, 2/k. அதுக்கடுத்து என்ன கொடுக்கணும், 2 கொடுக்கணுமா, இங்கே x பதிலாக 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 1 கூட்டினா 5, 5/k, இந்த இடத்துல 5/k. அட்டவணையாக போட்டுருவோமா இப்போ பாருங்கள். அடுத்தது இப்போது நம்ம முதல் இதுக்கு போகலாம், அட்டவணை போட்டோம். முதல் இது கேவோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல் இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கேயின் மதிப்பு. இப்போ பாருங்கள், இந்த நிகழ்தகவு நிறை சார்போட கூடுதல், அப்போ சம்மேஷன் இப்படி போட்டால் கூடுதல், எதை நிகழ்தகவு நிறை சார்பு f(x), இந்த f(x) எல்லாத்தையும் கூட்டினா 1 வரும். நம்ம இதுக்கு முன்னாடி கணக்கிலே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், இது இருக்க இந்த f(x) எல்லாத்தையும் கூட்டினா 1 வரும். அப்போ 1/k + 2/k + 5/k = 1. பகுதி எல்லாமே சமமாக இருக்குது, நம்ம ஒரு தடவை எழுதிட்டால் போதும். தொகுதியை கூட்டுங்க, 1 ஐயும் 2 கூட்டினா 3, 3 ஐயும் 5 கூட்டினா 8. அப்போ 8 = 1. சரியா, 8 = 1. அப்போது 8 = k/(k) இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறு, இங்கே 1 இருக்குது, அப்போ 1 கேவையும் பெருனா கே. அப்போ 8 = k, அப்போ k = 8, கேவோட மதிப்பு என்ன, 8. சரியா, இப்போ பாருங்கள் ரெண்டாவது இதுக்கு நம்ம போகலாம். ரெண்டாவது என்ன பாருங்கள், குவிவு பரவல் சார்பு வேணும். அதுக்கு இந்த அட்டவணையை நம்ம திரும்ப எழுதிடலாம் பாருங்கள். x ஓட மதிப்பு என்ன, 0, 1, 2. அதுக்கடுத்தது f(x)ஓட மதிப்பு பாருங்கள், 1/k. நம்ம கேவோட மதிப்பு கண்டுபிடிச்சோம், 8. அப்போ என்ன, 1/8. 2/k, கேவோட மதிப்பு கண்டுபிடிச்சோம், 8. அப்போ என்ன, 2/8. 5/k, கேவோட மதிப்பு என்ன, 8. அப்போ 5/8. இது வந்து என்னது, இது நமக்கு நிகழ்தகவு நிறை சார்பு. நமக்கு என்ன வேணும், குவிவு பரவல் சார்பு வேணும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது கேபிட்டல் f(x), கேபிட்டல் f(x). இப்போ பாருங்கள், முதல்ல இந்த இதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க, 1/8. இங்கே எழுதும்போது இது ரெண்டையும் கூட்டி எழுதணும், இந்த ரெண்டையும் கூட்டி எழுதணும். அப்போ என்ன இருக்கு பாருங்கள், பகுதி சமமாக இருக்குது, நம்ம ஒரு தடவை எழுதிட்டால் போதும், 2 ஐயும் 1 கூட்டினா 3. இந்த இடத்த எழுதும்போது இது 3 கூட்டி இங்கே எழுதணும், பகுதி சமமாக இருக்குது, 8 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், தொகுதியை கூட்டுங்க, என்ன வரும், 5, 5, 2, 7, 7, 1, 8. அப்போ 8/8, இந்த இடத்துல என்ன வரும், 1 வரும். சரியா, அட்டவணை போட்டுருவோம். இப்போ பாருங்கள், இதுதான் என்னது, இந்த கேபிட்டல் f(x) தான் நமக்கு தேவையான குவிவு பரவல் சார்பு. இதை உங்களுக்கு நம்ம புக்கில் இருக்க மாதிரியே நான் மாற்றி எழுதுகிறேன் பாருங்கள். எப்படி எழுதலாம் பாருங்கள், f(x) = இதில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள், 1/8 இருக்குது, 3/8 இருக்குது, 8/8 1 அர்த்தம், 1 இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், இந்த இடத்துல x மதிப்பு என்ன, 0 வரும், 0 வரும், 1 வராது. அப்போ இந்த இடத்துல 0 > x > 1, 0 விட கம்மின்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன அர்த்தம், 0 வரலாம் இல்லை 0 விட கம்மியாக வரலாம். அப்போ இங்கே 0 மட்டும்தான் இருக்குது. அப்போ x மதிப்பு 0 ஆக இருக்கும்போது
எஃப் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன? 1/8. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல எழுதும்போது எப்படி எழுதணும் பாருங்கள். 1 <= x <= 2. 1 வரைக்கும் வரும், 2 வராது. அதாவது 1 வரலாம், 1 விட கம்மியானது வரலாம். அப்போ 1 வரும், 1 விட கம்மி 0 வரும். அப்போது இந்த 2 தான் கூட்டி நம்ம அங்கே போட்டிருப்போம் பாருங்கள். 1/8, 2/8 கூட்டினா என்னது? 3/8. சரியா? அதுக்கு அடுத்தது கடைசி இது பாருங்கள் எப்படி எழுதலாம். 2 வரும் <= x, வேறு என்ன வராது? கடைசியில் இன்ஃபினிட்டி தானே முடியும், அதனால் இந்த இடத்துல இன்ஃபினிட்டி போட்டுக்கலாம். 2 வரும், 2 விட கம்மியானது வரும். அப்போ 2 வரலாம், 2 விட கம்மியாக. அப்போ 2, 1, 0 எல்லாமே வரலாம். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டியிருப்போம். 5/8, 2/8, 1/8, இது எல்லாத்தையும் கூட்டினா 8/8, இதோட மதிப்பு 1. சரியா? இங்கே பாருங்கள், 1 முடிஞ்சிருக்கு. அப்போது நிகழ்தகவு அப்படின்னால 0 to 1 வரைக்கும் தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம 0 சேர்த்தோம்னா நம்ம இந்த இடத்துல என்ன எழுதணும் பாருங்கள். இங்கே என்ன வந்திருக்கு? எக்ஸோட மதிப்பு 0 வரலாம். அப்போ இந்த இடத்துல என்னது? எக்ஸோட மதிப்பு 0 வரக்கூடாது, 0 விட கம்மியாக வரணும். இந்த மாதிரி போட்டு எழுதிக்கங்க. இதான் என்னது? நமக்கு தேவையான குவிவு பரவல் சார்பு. அதுக்கு அடுத்தது 3வது இது என்ன கண்டுபிடிக்குமா? இந்த இடத்துல போட்டு காமிச்சிடறேன், சிம்பிளாக தான் இருக்கும் பாருங்கள். 3வது இது, 3வது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. P of x greater than or equal to 1. அப்போது பாருங்கள், எக்ஸோட மதிப்பு 1 வரலாம், 1 விட அதிகமாக இருக்கலாம். 1 வரலாம், 1 விட அதிகமாக இருக்கலாம். அப்போ என்னென்ன வரலாம்? இந்த 1க்கான இது வரும், 2க்கான நிகழ்தகவு வரும். அப்போ பாருங்கள், 1 இருக்கும்போது 2/8, 2 இருக்கும்போது 5/8. அப்போது 2/8 + 5/8 ரெண்டையும் கூட்டிட்டோம்னா 7/8. இதான் என்னது? நமக்கு தேவையான 3வது பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 மதிப்பு. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.